ரஜோஜுஷே ஜென்மனி சத்வத்தையே ஸ்திதோ பிரஜானாம் பிரலயே தமஸ்பிருஷே அஜாய சர்க்க ஸ்திதிநாஷ ஹேதவே த்ரையமயாய திருகுணாத்மனே நம ஸோ வந்து இப்போ நம்ம வந்து அந்த ஜாபாலி ஆசிரம வர்ணனத்தில் தான் இருக்கோம் இன்னும் அது முடிக்கலை ஸோ போன கிளாஸில் நம்ம வந்து அந்த இது வரைக்கும் முடித்தோம் இல்லையா அந்த பிரவேசியமான ஜரதந்த தாபசம் அதாவது அந்த குரங்குகள் வந்து வயசான தாபசாளுக்கு வந்து சகாயம் பண்ணிட்டு

அந்த யானையினுடைய குட்டிகளினால் அது அவைகள் சாப்பிடும்போது ஏதோ ஒரு காரணத்தினால் அர்த்த உபபுக்தைகி பச்சாத்து பதித்தைகி பாதி சாப்பிட்டு மீதி வந்து விழுந்துடுத்துவோம் அப்படி இருக்கின்ற எது அந்த இது மிருணால ச சகலம் அந்த தாமரையினுடைய தண்டுகள் சரியா அந்த அவைகள் சா சாப்பிட்டு பாதி வந்து வாயிலேந்து அர்த்த சர்விதம் தஸ்மாத்து விழுந்த அவைகளான அவைகள் மேலும் அவைகள் எப்படி இருக்கு அப்படின்னா அந்த மிருணால சகலைகி கல்மாஷிதம் அவைகள் விழுந்த காரணத்தினால் அந்த இடமே வந்து கல்மாஷக அப்படின்னாலே இதர் கிருஷ்ணவர்ணகா இல்லைன்னா சித்திர வர்ணகா சித்ரவர்ணகங்கிறது மிக்ஸ் ஆஃப் ஆல் கலர்ஸு சித் கிருஷ்ணவர்ணகாங்கிறது கருப்பு கலர் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று இங்கே வந்து நம்ம எப்படி அதை எடுத்துக்கலாம் அப்படின்னா அவைகள் விழுந்ததுனால அந்த அந்த ஸ்தலமே வந்து கல்மாஷித்தம்ங்கிறது ஒரு மாதிரி விசித்திரீகிருத்தம் ரொம்ப விசித்திரமாக ஆக்கப்பட்டது மேலும் என்ன அவைகள் விழுந்ததுல அது எப்படி விழுந்தது எப்படி இருக்குது அவைகள் அப்படின்னா சரஸ்வதி புஜலதா விகலத்தை விகலிதைஹி சங்கவலையை இவ அந்த சரஸ்வதியினுடைய புஜலதா அவள் அவளுடைய அந்த ரெண்டு பாகு அவைகளிலிருந்து விகலிதைகி நழுவப்பட்ட சங்கவலையைகி அந்த கம்பு வலயங்கள் போல இருக்கின்ற அந்த மிருணால சகலைகி கல்மாஜிதான் புரியுறதா அதோட கம்பேர் பண்றார் அந்த மாதிரி இருக்கின்ற ஆசிரமம் அகம் அவசியம் ஓகேவா அப்புறம் மேலே ரிஷிஜனார்த்தம் ஏனகைஹி விஷான சிகர உத்கன்யமான விவித கந்த மூலம் ரிஷி ஜனார்த்தம் ரிஷிஜனங்களுக்காக ஏன ஏனக அந்த மான்களினால் சிகர ியான அவைகளினுடைய விஷானம்னா கொம்பு அவைகளினுடைய அப்படின்னா அக்ரபாகம் அவைகளினால் உத்கண்யமான நன்னா பேத்து எடுத்து கொண்டு வரப்பட்ட விவித கந்தம் மூலம் அதாவது அந்த ரிஷிகணங்கள் வந்து அந்த க அந்த பூமியிலேந்து வளையற கந்தங்க இது கிழங்குகள் அவை அவைகளை சாப்பிடுவா அவாளுக்கோசரம் இந்த ரிஷி அந்த ரிஷி ஜனங்களுக்கோசரம் ஏனகைகி அந்த மான் கூட்டங்களினால் உத்கண்யமான அவைகளுடைய கும்பினுடைய அகரவாதத்தினால் பேத்து எடுத்து கொண்டு வரப்பட்ட வித் விவித கந்த மூலம் பலவிதமான கிழங்கு வகைகள் அப்படி இருக்கின்ற ஆசிரம பதம் சரியா அப்புறம் புஷ்கர புட்டைகி வந்து விட்டபம் மரம் ம்னா என்ன தெரியுமா அந்த மரத்துக்கீழ ஒரு மாதிரி பாத்தி கட்டி ஜலம் விடுவா தெரியுமா அந்த ஜலம் வந்து தேங்கிண்டே இருக்கும் நீங்க வந்து தோட்டத்துல எல்லாம் பாத்தா அந்த ஜலம் கரெக்டா அங்கேயே இருந்து ஃபுல்லா பூமியை இழுத்துக்கணுங்கிறதுக்கோசரம் சில இடத்துல நேர் பாத்தி கட்டுவா சில இடத்துல வந்து மரங்களை சுற்றி ஒரு ர சர்க்கிள் மாதிரி போட்டிருப்பாள் அதில் ஜலத்தை விடுவா ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா அம்பு பூர்ண புஷ்கர புட்டைகி வன கருவிகி ஆபூர்யமான விடப்ப ஆலவாலகம் ஸோ வந்து அம்பு பூர்ண புஷ்கர புட்டைகி அந்த ஜலத்தினால் ரொம்பப்பட்ட பூர்ணானி புஷ்கர புட்டானி புஷ்கர புட்டங்கிறது சுண்டம் அவைகளினுடைய அந்த ட்ரங்க் அவைகள் அதுல ஏன்னா யானை வந்து சக்ஸ் வாட்டர் இன் தட் இல்லையா தான் அதுக்கு திபகான வேர் ரெண்டு தடவை குடிக்கும் ஃபர்ஸ்ட் அந்த ட்ரங்கால இழுத்துக்கும் அப்புறம் உள்ள போகும் கரெக்டா ஸோ அதனால் அம்பு பூர புஷ்க அம்பு பூர்ண புஷ்கர புட்டைகி அந்த ஜலத்தினால் ரொப்பப்பட்ட அந்த சுண்டங்கள் அவைகளினுடைய ட்ரங்க் அதனால் அந்த புட்டைகிங்கிறது ஜென்ரல் தொன்ன இந்த இடத்துல அதை வந்து ஒரு பாத்திரமாக வச்சுண்டு அந்த வனகரிபிகி அந்த காட்டு யானைகளினால் ஆபூர்யமான விடப ஆலவாலகம் அவைகளினால் பூரணம் செய்யப்பட்டது அப்படின்னா அந்த இடம் ரொப்பப்பட்டது தண்ணியினால் யாரால அப்படின்னா இந்த யானைகளினால் அப்படி இருக்கிற அந்த ஆலவாலகம் அந்த அப்படி அந்த விடப ஆலவாளக்கமத்தோட இருக்கின்ற ஆசிரமம் அகம் அபஷ்யம் சரியா அதுக்கப்புறம் ரிஷிகுமாரி உங்களுக்கு வந்து கமலத்தனுடைய தண்டு சரியா அந்த அந்த ரிஷிகுமாருமாரர்களால் இழுக்கப்பட்ட வன வராக ஷாலூகம் அந்த வன வனத்தில் சஞ்சாரம் பண்ணுகின்ற அந்த வராகங்கள் அந்த வராகத்தினுடைய தம்ஷ்டம் அந்த கோரப்பல்லு அவைகளுக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த கமலத்தண்டுகள் அவைகளை இழுக்கிறா இந்த ரிஷிகுமாரர்கள் புரியுறதா அப்படி இருக்கின்ற அந்த சாலூக்கத்தை வைத்து கொண்டு இருக்கின்ற அதை இழுக்கின்ற இந்த ரிஷிகுமாரர்களோடு இருக்கிறது இந்த ஆசிரம சரியா அப்படிப்பட்ட ஷாலுகானி அப்படிப்பட்ட அந்த கமலகந்தாக எஸ்மின் ஆசிரமே வர்த்ததே தம் ஆசிரமம் அகம் அபஷ்யம் ஓகே அப்புறம் உபஜாத பரிச்சயி கலாபிபிகி பக் புட்ட பவன சந்து முனிஹம குதாஷனம் ரொம்ப அழகான வர்ணனை உபஜாத பரிச்சயை ஏற்கனவே பரிச்சயமான கலாபிபிஹி கலாபம்ங்கிறது உங்களுக்கு மயில்கள் அவைகளினால் அவைகளினால் அவைகளினுடைய மயில்கள்ட்ட பவன சந்துட்சியமான அவைகளினுடைய பக்ஷம்னா விங்ஸ் அந்த அந்த தோகை அதனுடைய பக்ஷ புட்டத்தினால் அது உண்டாகின்ற ஒரு பவனம் காத்து அவ அவைகள் ஆற்றதுனால வர அந்த காத்து அந்த பவனேன முனி முனிஹோம உதாசனம் அந்த காற்றினால் இன்னும் அந்த ஹோமத்தினுடைய அந்த அக்னியினுடைய ஜா ஜுவாலையானது இன்னும் அதிகமாக்கப்பட்டது சந்துக்ஷமானம் அப்படின்னா நல்ல பிரஜாலனம் நல்ல இன்னும் தீ வந்து எழும்புறது அப்படி இருக்கின்ற முனி முனிஹோம உதாசனம் முனியர்னு முனிவர்களினுடைய ஹோமம் அவர்களால் பண்ண அந்த உதாசனம் சரியா

கரெக்ட் 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 அந்த அந்த மயில் இறகுனால ஆக்கப்பட்ட விசிறியான்னு கேக்குறேன் விசிறினா உங்களுக்கு வந்து உபஜாத பரிச்சையை வார்த்தை போட மாட்டா இல்லையா அதாவது எப்படி வந்து அந்த வானரத்துக்கு வந்து பரிச்சித சாக்கா மிருக சாக்காமிருகாக எல்லா வானரங்களும் துஷ்ட வானரங்கள் எல்லாமே கிடையாது அதே மாதிரி இங்கேயும் வந்து இந்த கலாபங்கள் வந்து எல்லாமே கிடையாது மயில்கள்லயும் துஷ்ட மயில்கள் இருக்கணும் கொத்துமோனும் வந்து ஸோ இங்கே உபஜாத பரிச்சகின்னு போட்டதுனால நல்லா பழகின மயில்கள்னு அர்த்தம் அவைகளினுடைய தோகையினுடைய விரிப்பு அந்த தோகையை ஆட்டுவதால் உண்டார காத்து அந்த காத்தினால் முனி முனிஹோம உதாசனம் புரியுறதா அந்த அந்த காற்றின் ஆமா அந்த காற்றினால் நல்ல பிரஜ்வாலயமா எரிக்கிறது எரியறது அந்த அக்னித்துல அக்னி ஹோமம் அது முனினாம் ஹோமார்த்தம் உதாசனக சரியா அந்த வன்னிய இன்னும் நன்னா கலப்பி விடுறது அது அது காத்தால அந்த ரக்க ஆடுறதுனால நீங்க வந்து விசிறின்னு போட்டுட்டேன்னா அந்த உபஜாத பரிச்சயிங்கிறது சரியா வராது கலாபிபிகிங்கிறது உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து வியசனம்ங்கிற மாதிரி போட்டிருப்பா ஏதாவது இஃப் இட் இஸ் சாமரம் மாதிரி இருக்கு சாமரானு காரினி இல்லைன்னா வியசனானு காரினின்னு ஏதாவது போட்டிருப்பா புரியுறதா சோ அதான் அப்புறம் மேலே அமத சரு சாரு கந்தம் சோ ஆரப்த அந்த பாக்கத்துக்கோசரம் சமைக்கிறதுக்கு பிரவர்த்தித்தஹ அமிர்த சரு அப்படின்னா யக்னீய ஹவிர் விசேஷ யக்ஞ சம்பந்தமான ஒரு ஹவிஸ் அதனுடைய எஸ்ய அந்த விஷே அந்த அந்த அமிர்த சரோகோ ஒரு சாருஹு அப்படின்னா ரொம்ப மனதை கவரக்கூடிய ஒரு கந்தம் அதாவது யக்ஞத்தில் போடுறதுக்கோசரம் அங்கே சமையல் நடந்துட்டுருக்கு அந்த ஆரம்பிக்கப்பட்ட சமையல் அந்த சமையல்லேருந்து இருந்து உண்டார ஒரு அமிர்த சருகு அப்படின்னா யக்னி யாகத்துக்கோசரம் பண்ணக்கூடிய ஒரு பதார்த்தம் அது சாருகந்தம் கந்தம் அதுலேருந்து அதனுடைய சாருகந்தம்னா அதுல இருந்து வரப்பட்ட ஒரு வாசனை அது பேர் என்ன சமைச்சு இருக்கான்னு வச்சுக்கோங்க ஹோமத்துக்கோசரம் அந்த ஆசிரமம் அப்பதான் சரியா அப்புறம் அர்த்தபக்வ புரோஷட புரோடாச புரோடாசோதி அர்த்தபக்வ புரோடாச பரிமல ஆமோதிதம் அர்த்தபக்வம் அப்படின்னா பாதி சமைக்கப்பட்ட சரியா அந்த எக புரோடாஷக அந்த ஹவிர்க்கு ஹவிஸ்க்கு போட வேண்டிய ஒரு பதார்த்தம் அந்த தசிய பரிமலேன அதனுடைய ஒரு ஸ்மெல்லினால ஒரு வாசனையினால ஆமோதிதம் அப்படிங்கிறது இன் ஜென்ரல் வந்து ஆமோதகனா சந்தோஷகங்கிற ஒரு அர்த்தம் இங்கே வந்து ஆமோதிதம் அப்படிங்கிறது உண்டான உண்டாக்கப்பட்ட ஒரு சௌரபம் அமுத்பன்ன சௌரபம் சரியா அப்போ அதோட இருக்கின்ற ஆசிரம பதம்

யா ஆஜதாரா அந்த நெய்யினுடைய அப்படியே அது அப்படியே கொட்டிகிட்டே இருக்கா நெய்யை அதனுடைய யா ஆகுதிஹி அந்த ஹவனத்தில் போடுறா தயா யஹ உதபுஜக உதபுஜகிறது அக்னி அந்த அக்னியினுடைய ஜங்காரக முகரிதம் அப்படின்னா ஜ அந்த நெய்யை விட 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 அக்னி ஒன்று ஜுவாலை விட்டு எரியும் இல்லையா அது எரியும் போது ஒரு ஜம்முன்னு ஒரு சத்தம் ஒன்று வரும் அதோ அந்த சத்தத்தோட இருக்கின்ற இந்த ஆசிரம பதம் அகம் அப்பஷ்யம் சரியா ஒரு ஆசிரமத்தில் என்னெல்லாம் வந்து இருக்குமோ அதை எல்லாத்தையும் கன்சீவ் பண்ணிட்டு அவர் இதை சொல்கிறார் ஒன்று விடாமல் ஆமாம் ம் மேலே யமான அதிதி வர்க்கம் ஆஹ் உபசரியமான அதிதி வர்க்கம் எங்க வந்து அதிதீனாம் வர்க்க அதிதிகளுடைய கூட்டமானது உபசரியமான சேவியமான இருக்கின்ற ஆசிரம பதம் அப்புறம் பூஜ்யமான பித்ரு தெய்வதம் அஹ் பூஜ்யமான எந்த இடத்துல பித்ரு பித்ருக்கடுக்கு பித்ரு தெய்வத்தங்களுக்கு எங்க வந்து பூஜனா பூஜா அப்படிங்கிறது நடக்கப்படுகிறதோ சரியா அப்படி இருக்கின்ற பூஜ்யமானி பித்ரு தெய்வத்தானி எஸ்மின் எஸ்மின் ஆசிரமே தம் ஆசிரமம் அகம் அப்சியம் அதுக்கப்புறம் அர்ச்சியமான ஹரிஹர பிதாமகம் எந்த இடத்துல ஹரி ஹரியான விஷ்ணு ஹரனான சிவன் பிதாமகாங்கிறது உங்களுக்கு பிரம்மா இவ மூ மூவரும் எங்கு அர்ச்சியமானஹா எங்க வந்து பூஜ்யமானா எங்க வந்து இவ மூணு பேரும் வர்ஷிப் பண்ணப்படுறாளோ அந்த ஸ்தலம் அப்புறம் உத்திஷமான ஸ்ராத்த கல்பம் எங்கே வந்து ஸ்ராத்த விதானங்கள் எங்கே பாட்டியமான எங்கே வந்து சொல்லி எங்கே ப்ராக்டிஸ் பண்ணப்படுகிறதோ சரியா அந்த இடம் அதுக்கப்புறம் எங்க வந்து சம்பந்தமான விஷயங்கள் அந்த வித்யாவானது அதுக்கு ஒரு வியாக்கியமானம்னா இட் இஸ் பீன் எக்ஸ்பிளைன்டு பண்ணப்படுகிறதோ அது அதுக்கப்புறம் ஆலோசியமான தர்மசாஸ்திரம் எங்க வந்து தர்மசாஸ்திரங்கள் ஆலோசிக்கப்படுகிறதோ பரஸ்பரம் விசாரியமானி அங்க வந்து வாத விவாதம் பிரதிவாதி அந்த மாதிரி எங்க வந்து

சகல சாஸ்திரார்த்தம் எங்கு வந்து பல சாஸ்திரத்தினுடைய அர்த்தம் அதனுடைய அந்த கிரக்ஸ் அதனுடைய அந்த விஷயங்கள் எங்கு வந்து விசாரி விசாரிக்கப்படுகிறதோ அந்த இடம் சரியா ஆரமான பர்ணசால எங்கு வந்து அங்க ஆரம்பிக்கப்பட்ட பர்ணசாலா அப்படின்னா பல இடத்துல சின்ன சின்ன சின்னதா வந்து உட்டஜாகா அந்த ஹேர்மிட்டு அந்த இது வந்து அந்த ஹட்டு மாதிரி கட்டி எல்லா இடத்துலையும் எங்க வந்து அந்த பர்ணசாலைகள் அமைக்கப்பட்டதோ அப்படிப்பட்ட ஆசிரம பதம் அப்புறம் உபலிபியமான ஆ ஸோ அஜிரம் அப்படி உபலிபியமான அஜிரம் அஜிரம்னா பிராங்கணம் அந்த முன்பகுதி அந்த ஆசிரமத்தினுடைய ஃப்ரண்ட்டு போர்ஷனுங்கிறது உபலிபியமானி அப்படின்னா லிபியமானம்னாலே பேஸ்ட் தடவருது இங்கே வந்து என்ன போடுறா அப்படின்னா கோமயத்தினால எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணப்படுற பிராங்கண பிரதேசத்தோடு இருக்கின்ற அந்த ஆசிரம பதம் அகம் அபசியம் அதுக்கப்புறம் உபமிருத்யமான ஊடஜ அபியந்தரம் ஆ உபமிருத்யமான அப்படினா நல்லா க்ளீன் நல்ல சுத்தம் செய்யப்பட்ட ஊடஜத்தினுடைய அபியந்தரம் உள்பகுதி ஆ ஆபத்தியமான தியானம் ஆ ஈடுபடுவது தியானத்துல ஈடுபட்டு கொண்டிருக்கிற இடம் சதா சர்வகாலமும் தியானத்துல இன்வால் ஆயின்றகா எல்லாரும் அதுக்கப்புறம் சாத்தியமான மந்திரம் எங்க வந்து மந்திரங்கள் சாதிக்கப்படுகின்றது அப்படின்னா ஹோமாதிகள் தான் அதுக்கு வந்து இது சித்த சித்தி விஷயி கிரியமானாக மந்திராக அதுக்கு அந்த ஹோமங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த மந்திரங்கள்லாம் எங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணப்படுகிறதோ அந்த இடம் அதுக்கப்புறம் யோகம் யோகம்ங்கிறது யோகா யோக யோகசாஸ்திரம் அந்த யோகம்ங்கிறது வேர் இட் இஸ் பீன் ப்ராக்டிஸ்டு அப்புறம் பஹூயமான வனதேவதா ஆவலிங் ஆ எந்த இடத்துல வனதேவதா வனதேவதாவினுடைய பலின் தானே இருக்கு ஆபலிம்மா வனதேவதா பலின் இல்ல வனதேவதா பலின் இல்லையா ali அது ஆ சரி வனதேவதாக்கு கொடுக்கப்படுகிற வனதேவதாભ્ય பலி சரியா சோ உபகரியமானம் அப்படிங்கறது எங்கே வந்து சமர்ப்பிக்கப்படுகிறதோ சமர் சமர்ப்பிக்கப்பட்ட வனதேவதாவினுடைய ஒரு பலி அந்த அதுக்கு கொடுக்க போடுற அந்த பலி அந்த அப்படி கொடுக்கப்பட்ட அந்த இடத்தையோடு இருக்கின்ற இருக்கேன் எஸ்மின் ஆசிரமே கிருத்தம் அந்த ஆசிரமம் ஆசிரமம் அகம் அபஷ்யம் அதுக்கப்புறம் ஆ நிர்வர்த்தியமான மௌஞ்சிய மேக்கலம்னா மௌஞ்சம்னா இந்த இது முஜாங்கிற ஒரு டைப் ஆஃப் திருணம் பிளேட் ஆஃப் கிராஸ் அது அவைகளினால் செய்யப்பட்ட நிர்வர்த்தியமானம்னா விரச்சியமானம்னு அர்த்தம் நிர்மாணிக்கப்பட்ட ஒரு மேகலம்னா இடுப்புல கட்டிக்கிற ஒரு இது ஒரு இடு மேகலா இன் ஜென்ரல் இஸ் ஒடியானம் இங்க வந்து அவ இடுப்புல அந்த முஜ்ஜா திறத்தினால் செய்யப்பட்ட ஒரு இடுப்பு அலங்காரம்னு வச்சுக்கோங்க அதான் அப்புறம் காலியமான வல்கலம் நல்லா வந்து சுத்தம் செய்யப்பட்ட வல்கலங்கிறது தொக்கு அந்த விருஷத்தினுடைய தொக்கு பார்க்கு உபசங்கிரகியமான சமிதம் ஆ எல்லா சமித்துக்களும் உபசம் உபசம்ங்கிரஹியமானம் அப்படின்னா ஒரு இடத்துக்கு கொண்டு வரப்பட்ட எல்லா சமித்துக்களும் அதுக்கப்புறம் உபசம் ியான கிருஷ்ணாஜின்கிறது மான்னுடைய தோல் அவைகளை உபசம்ஸ்கிரியமானம் அப்படின்னா நல்ல ஜலத்தெல்லாம் போட்டு சுத்தம் படுத்துறது அதை வா உபோ உபயோகிப்பா இல்லையா உட்காரத்துக்கு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அந்த ஆசிரமத்தில் அப்புறம் ஒரு டைப் ஆஃப் தானிய விசேஷம் அதாவது அதெல்லாம் இட் கலெக்டட் அந்த அந்த டைப் ஆஃப் தானிய விசேஷங்கள் அதெல்லாம் அது எஸ்மின் ஆசிரமே கிருத்தம் தத்து தம் ஆசிரமம் அப்புறம் புஷ்கரீ பீஜம் எந்த இடத்துல அந்த புஷ்கர பீஜம் அது வந்து புஷ்கரத்தினுடைய அந்த கமலங்களினுடைய பீஜங்கள் அந்த சீட்ஸு அதெல்லாம் எங்கே சோஷியமானம்னால் காய போடப்பட்டதோ சுஷ்கதாம் பிராபியமானா அப்புறம் கிரத்யமான அக்ஷமாலம் ஆ எந்த இடத்துல வந்து கிரத்யமான அக்ஷமாலம்ங்கிறது அந்த மாலைகள் எங்க வந்து தொடுக்கப்பட்டதோ அந்த அக்ஷம்கிறது உங்களுக்கு ருத்ரா ருத்ராட்சம் அவைகள் எங்க வந்து கோர்க்கப்பட்டதோ அந்த அந்த ஆசிரமத்தில் அதுக்கப்புறம் குருஹியமான த்ரிப்புன் ரகம் ஆ அதுக்கப்புறம் நெற்றியல் பூசிக்கொள்ளப்பட்டது எது அப்படின்னா திரிப்புன்றகம்னால் அந்த விபூதனோட விபூதியினுடைய மூணு பட்டை சரியா அது நெஸ்யமான வேத்திரதண்டம் அங்கு வைக்கப்பட்ட நெஸ்யமானம்னா ஸ்தாபியமானம்னு அர்த்தம் வைக்கப்பட்ட வேத்திர உங்களுக்கு அந்த பேம்பு ஸ்டிக்கு அது அதுக்கப்புறம் சத்கிரியமான பரிவிராஜகம் ஆ சத்கிரியமானம்னா மரியாதை கொடுக்கப்பட்ட பரிவிராஜகம்னா சந்நியாசி தனங்கள் அப்படின்னா கமண்டலு வந்து தண்ணியினால ரொப்பப்பட்ட கமண்டலுகள் அதுக்கப்புறம் அதிருஷ்டபூர்வம் கலிகாலசிய அதிருஷ்டபூர்வம் இது வந்து கலிகாலத்தில் பார்க்க முடியாத ஒரு கலிகாலசிய அந்த கலியுகத்துக்கு ஒத்தனுடைய அதிருஷ்டபூர்வம் முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு ஆசிரமத்தை நம்ம பார்த்ததே கிடையாது அப்படின்னா இங்கே வந்து தர்மத்தினுடைய ஸ்தாபனம் தான் இருந்ததே தவிர அதர்மத்தினுடைய பிரவிறத்தியே இங்கே கிடையாதுன்னு அர்த்தம் கலிகாலங்கிறது ஃபுல்லாக வந்து அதர்மம் ரொம்பினது தான் கலிகாலம் உங்களுக்கு சோ அந்த மாதிரி அதர்மத்தினுடைய பிரவிறத்தியே இல்லாத ஒரு இடமாக இது காணப்பட்டது அதனால கலிகாலசிய அதிருஷ்டபூர்வம்னு சொல்லும்போது கலிகாலத்தில் கலிகாலத்தினுடைய அதிருஷ்டபூர்வம் அப்படிங்கிறது கலிகாலத்துல பார்க்க முடியாத ஒன்று ஒரு இடம் இது அதான் அப்புறம் அபரிச்சிதம் அந்த அன்றிய அபரிச்சிதம் சோ வந்து அன்றம் அப்படிங்கிறது அசத்தியம் அதுக்கு ஒரு பரிச்சிதமே இல்லை அப்படின்னா அங்க சத்தியம்தான் சத்திய வாக்கு தான் அங்கே ஆசிரமத்தில் எப்பவுமே பிரவருத்தி அசத்தியங்கிறது அங்கே இல்லை அதுக்கப்புறம் அஸ்ருத பூர்வம் அனங்கசிய அஸ்ருத பூர்வம் அப்படின்னா அனங்ககனா உங்களுக்கு மன்மதகை அஸ்ருத பூர்வம் அப்படின்னா அந்த காமஜன்ய விகாரானாம் அது வந்து அங்கே வந்து காம சம்பந்தமான பிரவருத்திங்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் இவர் திரிபுவன வந்தித்தான் அப்ஜயோனிங்கிறது தாமரை இதுலேருந்து உண்டானவர் அந்த பிரம்மா பிரம்மாவை போல திரிபுவன வந்தித்தம் எப்படி அவர் வந்து எல்லாராலையும் உபாசிக்கப்படுகிறாரோ அதே மாதிரி இந்த ஆசிரமமானதும் எல்லாராலேயும் வந்தித்தம் அபிவாதிதம் சரியா அதுக்கப்புறம் அறி விஷ்ணு அந்த விஷ்ணுவை போல பிரகட்டித்த நரஹரி வராக ரூபம் பிரகட்டிதம் அப்படின்னா காண்பிக்கப்பட்ட நரஹரி அப்படிங்கிறது நரசிம்ம அவதாரம் வராகங்கிறது வராக அவதாரம் அதோடு இருக்கு இந்த ஆசிரம பதம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லணும் அப்படின்னா எப்படி விஷ்ணுவானவர் அசுரர்களனுடைய எதிரியான விஷ்ணுவானவர் தன்னுடைய நரசிம்ம ரூபத்தையும் வராக ரூபத்தையும் பிரகடனை செய்தாரோ அதே போல இந்த அந்த அசுராரியை போல அந்த விஷ்ணுவைப் போல இங்கு என்ன பிரகட்டித்தம் அப்படின்னா இங்க நரர் நரனா மனுஷா ஹரி அப்படின்னா உங்களுக்கு சிங்கம் வராகம் அப்படின்னா வராகங்கள் அவைகள் எல்லாத்தினுடைய பிரவிற்த்தியும் இங்க இருக்கான் புரியதா ரூபானின்னு சொல்லும்போது போது மிருகாகு போட்டிருக்காரு இந்த மாதிரி யஸ்மின் யஸ்மின் ஆசிரமே இவாளெல்லாம் இந்த மாதிரி மனுஷா சிங்கம் எல்லாத்தினுடைய பிரவிருத்தியும் எங்கே இருக்கோ அந்த மாதிரி ஆசிரமம் அகாம் அப்பஷ்யம் அதுக்கப்புறம் சாங்கியம் இவ கபில சாங்கியரை போல அதாவது சாங்கியம் இவ அப்படின்னா கபிலேன ஆசிரித்தம் எது அப்படின்னா அந்த சாங்கியம் அந்த சாங்கிய மதம் அப்படிங்கிறது கபிலர்னு ஒருத்தராக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது அதிர்ஷ்டிதம் ஆசிரிதம் அவர் அவரால் அவர் வந்து செஞ்சதுனால அந்த கபிலை அந்த சாங்கியத்தை போல எப்படி அந்த சாங்கியத்தை கபிலருங்கிறவர் கபிலேன அதிர்ஷ்டிதம் சாங்கியம் அந்த சாங்கியத்தை போல இந்த ஆசிரமமானது கபிலாதிஷ்டிதம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல கபிலக அப்படிங்கிறது கோவிசேஷ சரியா அந்த கோவிசேஷாபிகி அதிஷ்டிதம் அந்த கோவிசேஷங்களோடு இருக்கின்ற ஆசிரம பதம் அது எது மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த சாங்கியம் இவை சரியா அந்த கபிலம்ங்கிற பதம் வந்து உங்களுக்கு விண்ணார்த்தம் சிலேஷார்த்தம் ரெண்டு அர்த்தம் கொடுக்கும் முன்னாடி எப்படி அந்த நரஹரி பிரிச்சு சொன்னோமோ அந்த மாதிரி சரியா அப்புறம் மதுர உபவனம் இவ பல உபவனம் இவ அந்த மதுராவில் இருக்கின்ற அந்த மதுராயா உபவனம் மதுரா மதுராந்தான் இருக்கு எனக்கு மதுரா அது பரவாயில்ல ஒழுங்கோ மதுராங்கிறது இங்க கிருஷ்ணருடைய நிவாசஸ்தானம் அததான் சொல்றது மதுரான்னு தானே சொல்லுவோம் மதுரான்னு சொல்ல மாட்டோமே மதுரா உபவனம் இவ பல அவலீட தர்ப்பித தேனுக்கம் அந்த மதுரா உபவனம் அதுல வந்து ஒரு ஒரு தன்னுடைய என்ன சொல்றது அந்த பலத்தினால அதாவது மதுரா சமீபே உபவனே ஸ்ரீகிருஷ்ண தேனுகாக்கியம் அசுரம் ஹத்தவான் பாகவதியா கதா அப்படின்னு கீழ ஸோ அந்த மதுரா உபவனம் போல அங்கே எப்படி பலா பல அவலீட அப்படின்னா பலம்னா பலம் ஸ்ரென்த்து அவலீடம்னா அதோடு இருக்கின்ற ஒரு தர்ப்பித தேனுக்கம் ஒரு தர்ப்பத்தோடு இருக்கின்ற அந்த தேனுக அப்படிங்கிற ஒரு அசுரன் இங்க வந்து சொல்லும் போது என்னன்னா அந்த மதுராவை போல பல அவலீட தர்பித தேனுகம் அப்படின்னா பலேன தன்னுடைய சாமர்த்தியன அவலீடாக அவலீடாக அந்த சரீர சாமர்த்தியத்தினோட இருக்கின்ற தேனுக்காக நவப்பிரசவாகா காவாக காவாக நல்ல புதுசா பிரசவிச்ச அந்த கவுக்கள் பசுக்கள் எந்த ஆசிரமத்தில் இருக்கின்றனவோ அவைகள் சரியா ம்

எவனால் வந்து சந்தோஷத்துக்கு உள்ளாக்கப்பட்டார்களோ அதே மாதிரி அந்த உதயனம் இவ அந்த உதயன ராஜாவை போல ஆனந்தித வச்ச குலம் அப்படின்னா ஆனந்திதம் வட்சானாம் குலம் எங்கு வந்து வச்சக அப்படின்றது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு காஃப் பசுவினுடைய குட்டி கண் குட்டி அவைகள்லாம் எந்த இடத்துல ஆனந்தித்தம் எந்த எஸ்மின் ஆசிரமி பத ஆஸ்ரம பதவியே தே அப்படிப்பட்ட ஆசிரமம் அகம் அப்பஷ்யம்

அப்படி அதே போல கிம் புருஷ அதிராஜ்யம் இவ அந்த கிம் புருஷ ராஜ்யனை ராஜாவை போல இந்த முனிஜனங்கள் அதாவது அங்க எப்படி அந்த முனிஜனங்கள் அவனுக்கு அபிஷேகத்தை பண்ணி அவனை ராஜாவா ஆக்கினாலோ அந்த இடத்துல துருமங்கிறது அந்த ராஜாவினுடைய பேர் இங்க வந்து என்னன்னா இந்த கிம்புருஷ அதிராஜ்யம் இவ அந்த கிம்புருஷ ரா ராஜாவை போல என்ன அப்படின்னா அந்த அந்த ராஜ்யம் போல முனிஜன கிரகித கலச அபிஜி அபிஷிச்சியமான துருமம் அப்படின்னா துருமகாங்கிறது விரக்ஷகான்னு ஒரு அர்த்தம் இல்லையா சோ வந்து முனிஜனங்களினால் எடுத்துக்கொண்டு வரப்பட்ட கலசம் கலச பாத்திரம் அதுல இருக்கிற ஜலம் அந்த கலசேன அபிஷிச்சியமான துருமம் அதுல இருக்கிற அந்த ஜலத்தினால தெளிக்கப்பட்ட ஆர் வளர்க்கப்பட்ட இந்த துருமக அந்த துருமங்களையோ துருமங்களோடு இருக்கின்ற அசிரம பதம் அகம் அபியம் சரியா அதுக்கப்புறம் நிதாக சமய அவசான அவசானமிவ பிரத்யாசன ஜல பிரபாத்தம் ஸோ வந்து நிதாக சமய அவசானம் கிரீஷ்ம காலம் அந்த கிரீஷ்ம காலத்தினுடைய அவசானம்னா எண்டு அது முடியும் தருணத்தில் எப்படி வந்து ஜலம் வர்ஷா காலம் ஆரம்பிக்குமோ பிரத்தியாசன்ன ஜலப்பிரதாபம் உண்டாகின அந்த பிரத்யாச உண்டாகின ஜலத்தினுடைய மேகத்தினுடைய ஒரு வர்ஷா அது எப்படி இருக்குமோ அதுபோல இந்த இடமானது என்ன அப்படின்னா பிரத்தியாசன்ன ஜலப்பிரதா பிரபாத்தம்னு சொல்லும்போது பக்கத்தில் இருக்கின்ற ஜலப்பிரபாத ஜல நிர்ஜரக எஸ்மின் ஆசிரமே தத்து சரியா மேல ஜலதர சமயம் இவ மத்திய சுக சுப்த ஆ ஸோ ஜலதர சமயம் இவை ஜலதரம்ங்கிறது சமயம் அந்த வருஷ ருத்தும் இவ என்ன அப்படின்னா வன ககன மத்திய சுக சுப்த ஹரிம் வனம் அப்படிங்கிறது இங்கே இந்த இந்த கான்டெக்ட் இந்த ஆசிரம காண்டெக்டை சொல்லணும்னா காணனே கா வன இதில் காட்டில் இருக்கின்ற எது ககனம் அந்த கஹ்வரம் அந்த குகைகள் அந்த ககனசிய மத்தியே மத்தியில் சுகேன ஆனந்தேன சுப்தாக அரையகான்னு சொல்லும்போது இங்க சிங்கங்கள் இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா ஜலதர சமயம் இவ அந்த ஜலதரம் அந்த வருஷா காலம் போல வன மத்தியங்கிறது வனம்ங்கிறது காடுன்னு ஒரு அர்த்தம் இங்க கவிகல் புத்மம் பார்த்தேன்னா வனம்னா ஜலம்னு ஒரு அர்த்தம் இருக்கு அந்த ஜல கஹன மத்தியே அதுக்கு அதாவது அந்த க்ஷீர சமுத்திர மத்தியில் சுகசுப்த ஹரிம் நன்றா சுகமாக சுப்தனாக இருக்கின்ற படுத்துக்கொண்டு இருக்கின்ற ஹரிங்கிறது இங்க விஷ்ணு சரியா அங்க சொல்லும் போது காட்டு மத்தியில இருக்கின்ற குகைக்குள் தூ நன்றாக தூங்கி கொண்டிருக்கின்ற ஹரிங்கிறது உங்களுக்கு சிங்கம் இன்னொரு அர்த்தம் வந்து இது விஷ்ணுக்கு போறது சரியா அதான்

அஸ்தி சஞ்சயா அப்படிங்கிறது அந்த ஹனுமானால போல போல் ஷிலாசகல பிரகார சஞ்சூர்ணித அக்ஷ அஸ்தி சஞ்சயம் அந்த ஹனுமானவர் அந்த ராவணனுடைய புள்ள அவன் பேர் என்ன அக்ஷ அக்ஷ அக்ஷகுமாரா அக்ஷகுமார வதகதா சரி அந்த அக்ஷகுமாரன்னு ராவணனுடைய புள்ள அவனுடைய அஸ்தி சஞ்சய சஞ்சய அவனுடைய அஸ்திங்கிறது போன் அது வந்து எப்படி வந்து ஹனுமான் வந்து அந்த கல்ல தூக்கி போட்டதுனால அவனுடைய அந்த போன் அந்த அஸ்தியினுடைய ராசி வந்து இருந்ததோ அது போல இங்க என்ன அப்படின்னா இந்த கற்களனுடைய நிபாதேன சஞ்சூர்ணிதா அக்ஷம் அஸ்தி சஞ்சய ஒரு வந்து என்ன அப்படின்னா அந்த ஹனுமந்தம் இவ அந்த வாயு புத்திரனை போல ஷிலா சகலசிய அந்த பாஷாண கண்டசிய கல்லனுடைய துண்டுகள் துண்டுகளினுடைய பிரகாரேன அவைகள் விழுவதுனால சஞ்சூர்ணித அப்படின்னா நல்ல பொடியாக்கப்பட்ட எது அப்படின்னா தைல சம்பாத சம்பாதனார்த்தம் பிஷ்டக அக்ஷாணாம் விபீதக பலானாம் அஸ்தி சஞ்சாய சம்ச சஞ்சய மத்திய பிரதேச சமூக எஸ்மின் ஸோ வந்து அந்த கற்கள் வந்து விழறதுனால தைல சம்பாதனார்த்தம் அதாவது அந்த 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 பழத்திலேந்து வர ஒரு கொட்டை அந்த கொட்டையை வந்து இந்த கற்கள் விழறுதினால புழக்கப்பட்டு அது அவை அவைகள்லேருந்து அந்த எண்ணங்கிறது வரும் போல இருக்குது ஸோ வந்து தைல சம்பாதனார்த்தம் அப்படிங்கிறது தைலங்கிறது உங்களுக்கு என்ன அதை கிடைக்கிறதுக்கோஷ்டம் பிஷ்டக நன்றாக அரைக்கப்பட்டவா அவர் உடைக்கப்பட்ட அக்ஷானாம் விபீதக பலானாம் அஸ்தி சஞ்ச சஞ்சய அதனுடைய மத்திய பிரதேசம் அதனுடைய சென்டர் பாகம் தோட இருக்கின்ற ஆசிரம பதம் அதாவது வந்து கற்கள் விழுந்து அதனால் ஏதோ ஒரு பழம் வந்து உடஞ்சிருக்கு அவைகள் அவைகளினுடைய மத்திய பாகத்தோடு இருக்கின்ற இந்த ஆசிரம பதம் சரியா இதில் ஜெய்சங்கர் ஆள் திருப்பாட்டியில் தைலம்லாம் போடலை அதில் தான் தைலம்னு போட்டிருக்கார் சோ எப்படி வந்து ஹனுமானானவர் அந்த சகலத்தை தூக்கி எறிஞ்சதுனால அந்த அக்ஷ ராவணனுடைய பிள்ளையான அக்ஷகுமாரனுடைய அந்த ஹஸ்தி அவனுடைய போன் அதனுடைய சஞ்சயம் ஒரு குவியல் வந்து கிடைச்சதோ அதுபோல அந்த ஹனுமந்தம் இவ அந்த வாயு புத்திரம் இவ அந்த சகல பிரகார அந்த கற்களனுடைய அந்த வீசுதனினால் சஞ்சூர்ணித்தம் நல்ல சூரணமாக்கப்பட்ட அக்ஷம்ங்கிறது இங்க ஒரு விதமான ஒரு பல விசேஷம் அவைகளினுடைய அஸ்திங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து அவைகளினுடைய மத்திய பாகம் அதனுடைய ஒரு குவியல் அங்கே இருந்ததுன்னு சொல்லிக்கலாம் சரியா அதெல்லாம் ஒப்பி இருக்கிற ஒரு இடம் ஓகே அதுக்கப்புறம் காண்டவ விநாச உத்திய அர்ஜுன அர்ஜுனம் இவ பிராரப்த அக்னிகாரியம் அந்த காண்டவ வனத்தை வந்து அழிக்கணும்னு விட்டு உத்தியத்தம் பிரயத்தனம் பண்ண அந்த அர்ஜுனனை போல பிராரப்த அக்னிகாரணியம் உண்டாக்கி உண்டாகப்பட்ட அவன் அவன் எப்படி வந்து அந்த வனத்தை அழிக்கணும்னு அக்னியை உற்பத்தி பண்ணி எரிக்க ட்ரை பண்ணானோ ட்ரை பண்ணானோ அதுபோல அந்த அர்ஜுனம் இவ அந்த அர்ஜுனனை போல இவருக்கு வந்து காண்டவ விநாசம்னு வராது இந்த முனிஜனங்களால் பிராரப்த அக்னிகாரியம் தொடங்கப்பட்ட அக்னிகாரியத்தோடு இருக்கின்ற ஆசிரம பதம் சரியா அதுக்கப்புறம் சுரபி விலேபன தரம் அப்படி சதத்த ஆவிர்பூத்த தூமகந்தம் இங்கே வந்து திருப்பியும் உங்களுக்கு வந்து விரோதம் சொல்லிண்டே வரணும் விரோத அலங்காரம் சொல்லிண்டே வரணும் சுரபி விலேபன தரம் அப்படி சுரபிங்கிறது வாசன த்ரவியம் அவைகளினால் அவைகளை பூசப்பட்ட பொழுதிலும் சதத்த ஆவிர்பூத தூமகந்தம் எப்பொழுதும் இருக்கின்ற அந்த தூமகந்தம் அப்படின்னு சொன்னால் அது ஒட்டி வராது ஏன்னா வந்து வாசன திரவ்யம் வந்துடுத்து அப்படின்னா தட் வில் டேக் ஓவர் தி ஸ்மெல் ஆஃப் த ஸ்மோக்கு அதனால் அதுக்கு பரிகாரம் என்ன சொல்லணும்னா சுரபி விலேப்பனம்ங்கிறது சுரபிங்கிறது பசு அதனுடைய விலேப்பனம் அப்படின்னா அந்த கோமயம் அந்த கோமயத்தினால் லேபனம் பண்ணப்பட்ட பூமி அதனாலேயே பூமி இருந்துட்டு இருக்கு சதத ஆவிர் பூத தூமகந்தம் அங்க வந்து தூமத்தினுடைய கந்தமும் இருந்துட்டு சரியா ம் மேல மாத்துல அத்தியாசிதம் அப்பி பவித்திரம் மாத்தங்க குலம் அத்தியாசிதம் அப்பி மாத்தங்குலம்ங்கிறது சாண்டால குலம் அந்த சாண்டால குலங்கள் குல ஜனங்கள் இருந்த அதை அந்த ஆசிரமத்தை சுற்றி அவா இருந்த பொழுதிலும் என்ன அது பவித்திரமா இருக்கு அப்படின்னு சொன்னால் அது செடி வராது சாண்டால குலம்ங்கிறது அந்த காலத்தில் நீச்ச குலம் அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா மாத்தங்கம்ங்கிறது கஜங்கள் அந்த கஜங்களினுடைய கூட்டங்கள் இருந்துருக்கு அதனால பவித்திரமாவும் இருக்கு

சரியா அந்த தே அந்த அந்த உட்பாத சூச்சக கிரக விசேஷாணாம் சதம் அந்த தூமகேத்து நாம் எங்க இருந்த பொழுதிலும் பிரசாந்த உபதிரவங்கிறது பிரசாந்தாக உபதிரவாக எல்லா உட்பாதாதய விக்னஹா எந்த ஆசிரமத்தில் அப்படின்னு சொன்னால் அது விரோதமாக இருக்கும் தூமகேத்துவும் வந்துட்டு அங்கே ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொன்னால் அது சரி வராது ஸோ அந்த தூமகேத்துவுக்கு வந்து இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா உல்லசிதம் தூமகேத்துனா சதம் அப்படின்னு சொல்லும்போது தூமகேத்துங்கிறதுக்கு அக்னிங்கிற ஒரு அர்த்தம் அது இருந்த பொழுதிலும் அங்க வந்து ஒரு மாதிரி சாந்தமான ஒரு ஒரு விக்னமும் இல்லாம இருக்கு ஏன்னா அக்னிகாரியம் நடக்கிறதுனால வேற எந்த உபதிரவங்களும் அங்கே கிடையாதுன்னு அர்த்தம் அப்படியே அர்த்தம் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் மண்டலி மண்டல சனாத உங்களுக்கு சந்திரனுக்கு பேரு அந்தல சனாதம் அபி சனாத்தம்னா சேர்ந்து இருக்குன்னு அர்த்தம் த்விஜபதி மண்டல சனாதம் அப்பி நல்ல பூர்ணமான அந்த சந்திரனுடைய மண்டலம் மண்டலம் இருந்த பொழுதிலும் சதா சந்நிகித தருகன அந்தகாரம் எப்பொழுதும் அந்த மரங்களினுடைய அந்த பக்கத்து பக்கத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அந்த மரங்களினால் உண்டக உண்டான ஒரு அந்தகாரம்ங்கிறது இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா சரி வராது ஏன்னா பளிச்சுன்னு ஒரு பூர்ணிமா ஒரு பௌர்ணமி ஒளி இருந்தது அப்படின்னா எல்லா அந்தகாரமும் போயிடும் எப்பேற்பட்ட எவ்வளவு மரங்கள் ஒன்று கொன்னு ஒட்டின் இருந்தாலும் ஒரு பௌர்ணமி நிலவனுக்கு அந்த சந்திர மண்டலத்தினுடைய ஒரு ஒளியினால இந்த அந்தகாரம்ங்கிறது போயிடும் அதை வாரணம் இது இந்த சந்திரன் இதுக்கார்த்து சொன்னா இந்த கனாந்தகாரம் ஒத்து வராது அதனால என்ன அப்படின்னா திஜபதி அப்படின்னு சொல்லிட்டு பிராமணர்கள் அவ கூட்டம் இருந்த பொழுதிலும் வெறும் வந்து தருக்களால் செய்யப்பட்ட அந்தகாரம் தான் இருக்கு பிராமண கூட்டம் வித்வத் கோஷ்டி இருக்கின்ற காரணத்தினால் அங்க வந்து புத்தி சம்பந்தமான அந்தகாரங்கிறது இல்ல வெறும் ககனாந்தகாரம் தான் இருக்கு தருகனாந்தகாரம் தான் இருக்கு உங்களுக்கு அதுக்கப்புறம் அபரம் இவ பிரம்மலோகம் அதிரமணீயம் ரொம்ப அழகானதும் அபரம் இவ பிரம்மலோகம் இன்னும் ஒரு பிரம்மலோகம் போல அந்த ஆசிரமத்தை அகம் அபசியம் நான் பார்த்தேன் அப்படின்னுட்டு அந்த வைதம்பாயனர் முடியர் முடிக்கலாம் இன்னும் இன்னும் போறது ஜாபாலி ஆசிரமம் இன்னும் ஒரு ஒரு ரெண்டு பேஜ் போறதுன்னு நினைக்கிறேன் ஆமா அதுக்கப்புறம் ஜாபாலி வர்ணனம் ஒன்று ஒரு ரெண்டு பேஜ் எடுத்தால் ஜாபாலி ஆசிரமம் முடிஞ்சு